நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எழும்பூர் ரயில் நிலைய பிளாட்ஃபாரத்தில் இளம்பெண் ஒருவரின் நடவடிக்கைகள் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக போலீசார் அவரிடம் விசாரித்தனர். விசாரணையில் அந்த பெண் தான் தொடர்ந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வருபவர் என்பது தெரிய வந்தது. அவரை பிடித்து போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரணையில் தான் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயின. இது குறித்து ரயில்வே போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் நம்மிடம் கூறுகையில், எங்களிடம் சிக்கிய பெண்ணின் பெயர் தேவி, வயது 24, வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பாபு நகரைச் சேர்ந்தவர். இவர் மீது எழும்பூர் ரயில்வே காவல் நிலையத்தில் 17 வழக்குகளும், தாம்பரம் ரயில்வே காவல் நிலையத்தில் 16 வழக்குகளும், செங்கல்பட்டு ரயில்வே காவல் நிலையத்தில் 4 வழக்குகளும் உள்ளன. இவை தவிர மேலும் 2 முக்கிய ரயில் நிலையங்களிலும் வழக்குகள் உட்பட மொத்தம் 57 திருட்டு வழக்குகளும் உள்ளன. இதில் 43 வழக்குகள் நகை திருட்டு வழக்குகள். தேவிடமிருந்து 70 சவரன் தங்க நகைகள், 77,500 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளோம். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளோம் என்றார். தேவி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில், என்னுடைய சொந்த ஊர் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை, கணவர் பெயர் ஏழுமலை, எனக்கு 4 வயதில் குழந்தையும் உள்ளது, என் கணவர் வேலைக்கு செல்ல மாட்டார், இதனால் குடும்பத்தை நடத்தி வழி இல்லாமல் தவித்தேன், நான் படிக்கவில்லை, கையெழுத்து கூட போட தெரியாது, இதனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை, வேலை தேடி பல இடங்களுக்கும் சென்றேன், இந்த சமயத்தில் தான் வறுமை காரணமாக வேலூரில் இருந்து சென்னைக்கு பிழைப்பு தேடி ரயிலில் வந்தேன். அப்போதுதான் நான் வந்த ரயிலில் பெண் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் அணிந்த தங்க நகைகளை கலற்றினேன். அந்த நகைகளை விற்றும் சாப்பிட்டேன். அதன் பிறகு ரயிலில் திருட ஆரம்பித்தேன். தினமும் வேலைக்கு செல்வது போல வீட்டிலிருந்து ரயிலில் சென்னைக்கு வருவேன். கூட்டமாக இருக்கும் ரயில் பெட்டியில் தான் ஏறுவேன். பயணிகள் பேசுவதை கவனமாக கேட்பேன். அதை வைத்தே அவர்களின் பொருளாதாரத்தை கணக்கிட்டு திருடுவேன். தினமும் 1 அல்லது 2 பேரிடம் நகை, பணம், செல்போன் என திருடி அதை உடனடியாக விற்று விடுவேன். சில நேரங்களில் திருடும் போது சிக்கியிருக்கிறேன். முதல் தடவை காவல் நிலையத்துக்கு சென்ற போதுதான் அவமானமாக இருந்தது. அதன் பிறகு அந்த வாழ்க்கை எனக்கு பழகி போய்விட்டது. திருட்டு வழக்கில் சிறைக்கு செல்வது, பிறகு வெளியே வந்து திருடுவது வாடிக்கையாகிவிட்டது. திருடிய நகை பணத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்தேன். குழந்தையை என் கணவர் கவனித்துக் கொள்வார். காலையில் டிப்டாப்பாக வேலூரில் இருந்து புறப்பட்டு சென்னை மாமல்லபுரத்திற்கு ரயிலில் செல்வேன். ரயிலில் வருவது போல அன்றைக்கு யாரிடமும் திருட வேண்டாம் என்பதை டார்கெட் செய்து விடுவேன். அவர்களை பின்தொடர்ந்து சென்று கைவரிசை காட்டிவிட்டு எஸ்கேப் ஆகிவிடுவேன். இரவு நேரமானாலும் அந்த பகுதியில் உள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கிவிடுவேன். கையில் பணம் வந்ததும் என் வாழ்க்கையே மாறிவிட்டது. விதவிதமாக ட்ரெஸ் போடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டிவி சீரியல்கள், சினிமா நடிகைகள் அணியும் ட்ரெஸ்களை எவ்வளவு விலை என்றாலும் வாங்கிவிடுவேன். அந்த ட்ரெஸ் போட்டு கொண்டு வரும்போது என் மீது யாருக்கும் சந்தேகம் வராது. நான் திருட்டு தொழில் செய்வது எங்கள் ஊரில் யாருக்கும் தெரியாது. சென்னையில் வேலை பார்ப்பதால் கை நிறைய சம்பளம் என்றுதான் அவர்கள் நம்பி வந்தனர். ஆனால் போலீசார் என்னை பிடித்து விட்டனர் என்றும் கூறியுள்ளார். சொந்த ஊரில் பங்களா டைப் கொண்ட வீட்டில்தான் தேவி குடியிருக்கிறார். அந்த வீடு தொடர்பாகவும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தேவியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் ரயில்வே தனிப்படை போலீசாரும் தற்போது முடிவு செய்துள்ளனர்.